இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். நம்ம வீடுகளில் செடி வளர்க்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு அனுகூலமாக இருந்தால் கூட ஒரு சில நேரங்கள் ஆஹா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சில இன்சிடென்ட்ஸை மட்டும் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். பொதுவாக பதியன் போடுகிற வேலையெல்லாம் அவ்வளவு செய்ய மாட்டேன், ஆனால் இந்த சீசனில் செய்து பார்க்கலாம் என்று ஒரு உத்வேகத்தில் தான் நான் செய்தேன். அப்படி பண்ணும்போது இந்த முல்லை செடியில் நன்றாக வளர்ந்த ஒரு கிளையை வெட்டி ரெண்டு செடிகளை இப்படி நட்டி வைத்தேன். அப்போது இடையிடையே மழையும் கொஞ்சம் பெய்து கொண்டிருந்தது, அதனால் கொஞ்சம் சுலபமாகவும் இருந்தது. இதில் ஒரு செடியை நட்டி வைத்தேன், இன்னொரு வேறொரு செடியோட இன்னொரு ஸ்டெம்மையும் நட்டி வைத்தேன். ஒரு ஸ்டெம்மை இன்னொரு ஹைபிஸ்கஸ் செடியோட நட்டி வைத்து விட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் இருந்து ஒன்று வாடி விட்டது, ஒன்றில் வந்து அந்த இலைகள் துளிர்த்துள்ளது. இது வந்து ஹைபிஸ்கஸோட வைத்த செடியிலேருந்து வளர்ந்துருது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இந்த மூமெண்ட் எனக்கு ஒரு ஆஹா மூமெண்ட்டு தான். அதே போல் ஜாதி முல்லை செடியிலேருந்து ஒரு செடியை பதியம் போட்டு அக்டோபர் மாதத்தில் எடுத்திருந்தேன். இதை நவம்பர் மாதத்தில் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைத்தேன். அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா இப்பொழுது பார்க்கும்போது அந்த செடி நல்ல அற்புதமாக வளர்ந்துருச்சு. நவம்பர் 2ஆம் தேதி போல் தான் அதை நான் பெரிய தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைத்தேன். ஆனால் இப்பொழுது இந்த பொங்கல் சீசன் டைம் பார்த்திங்கன்னா செடிகளில் மொட்டுக்களே வந்துவிட்டது. 2-3 நாட்கள் கழித்து பார்க்கும்போது அந்த மொட்டுக்களும் விரிந்து பூவாக மலர்ந்து விட்டது. இது கூட எனக்கு ஒரு ஆஹா மூமெண்ட்டு தான். இப்போ செடி நல்லா புஷியாக வரணும்னு கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது இது கூட ஒரு ட்ரையல் தான். வெங்காயத்தோட மேல் பகுதியை வெட்டி அதை வந்து மண்ணில் நட்டி வைத்தோம். எப்பொழுதுமே நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுறோம், அதனால் இதை செய்யலான்னு சொல்லி அதை பண்ணும்போது அதை நட்டி வைத்து அதற்கு தண்ணீரும் ஊற்றினோம். பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் கழித்து வெங்காயம் வந்து இப்படி அந்த முளை எடுத்து இருக்குது. இந்த வெங்காயத்தாள்களை நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கோ நூடுல்ஸுக்கோ போட்டு சமைக்கும்போது சூப்பராக இருக்கும். இது எனக்கு ஒரு ஆஹா மூமெண்ட் என்னோடய கார்டனில். காஷ்மீரி சில்லி வளர்ப்பதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் விதையிலிருந்து. அப்போ பார்த்திங்கன்னா அந்த விதையில் போட்டதுலேருந்து இப்போ செடிகளும் வந்து காய்களும் வந்தது. காய்கள் நல்ல நீள நீளமாக இருக்குது. இதை நல்லா ரெட்டாகி விடணும்ட்டு இருக்கேன். இது ஒரு ஆஹா மூமெண்ட். கேப்சிகம் கூட கிச்சனில் இருந்த வேஸ்ட் விதையிலிருந்து தான் வளர்த்தேன். இப்போ செடி வளர்ந்து பூவும் விட்டு விட்டது, இன்னும் கொஞ்சம் நாளில் காய் காய்க்கும். இதுவும் ஆஹா மூமெண்ட். கடைசியாக பார்க்குறது இந்த சாமந்தி செடி. எனக்கு நிறைய நேரம் சக்ஸஸே ஆனதில்லை, இல்லைனா 1 அல்லது 2 பூ தான் கிடைக்கும். ஆனால் இந்த தடவை பார்க்கும்போது செடி முழுவதும் பூக்களால் நிரம்பி இருந்தது. இது கூட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆஹா மூமெண்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆஹா மூமெண்ட்டை பற்றி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.